புல்லோட இது வந்து 30. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எர்த்தில் வந்து ஏன் வந்து நேச்சுரல் சேட்டலைட் 3 இருக்கு, மெர்க்குரியில் ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து மாஸ் அதிகம், அதனால கிராவிடேஷனல் புல்ல ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மாஸ் ரொம்பவே கம்மி, அதனால வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் ஆகுது. எர்த்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து எர்த்தில் வந்து 38% ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து மெர்க்குரிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க மீதி வந்து 62% வந்து எவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து அங்கே 3 வேற எதுவும் அந்த சேட்டர்ல உள்ள மாதிரி ரிங் ஃபார்மேஷன் அது வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து பூமியில் இருக்கும்போது யாராவது உன்னையை பார்த்து ஏண்டா குண்ட அப்படி இப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் அவனுக்கு ரிப்பீட் அடிக்கலாம். என்னன்னா என்ன சொல்லலாம்னா வந்து நான் வந்து இங்கே தாண்டா இவ்வளோ கிலோ மெர்க்குரிக்கெல்லாம் போனேன்னா உன்னோட வெயிட்டு கம்மிடா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சுத்தலாம். அது ஏன்னா வந்து இப்போ சொன்ன மாதிரி தான் கிராவிடேஷனல் புல்ஸிங் புல்லு வந்து இங்கே அதிகமாக இருக்குது. வெயிட்டுனா என்னன்னா வந்து நம்ம மாஸ் ஆஃப் த பாடியும் கிராவிடேஷனல் புல்லையும் வந்து மல்டிப்ளை பண்ணி தான் போடுவோம். அந்த கிராவிடேஷனல் புல் எர்த்தில் எர்த்துக்கு பாதிக்கும் கீழே தான் மெர்க்குரியில் இருக்குது, அதனால நம்ம வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு த எர்த்து வந்து மெர்க்குரியில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன், அதில் என்னென்னா வந்து மெர்க்குரியில் வந்து நம்ம போய் ஒரு நாள் இருந்தோன்னா பூமியில் வந்து 170 நாள் முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது டைம் வேரியேஷன் எப்படி நடக்குதுன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை இமேஜின் பண்ணுங்கள். இது வந்து உள்ள நிறையா சயின்ஸ் இருக்கு, நிறையா இருக்குது, அது சொல்லாமல் சும்மா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 ட்வின்ஸ் இருக்காங்க, அதில் வந்து ட்வின் பிரதர் 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் ஒரே டைமில் பிறந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் வந்து பூமியில் இருக்கான், இன்னொருத்தன் வந்து அஸ்ட்ராலஜராக இருக்காங்க, அதாவது ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட இதை மாதிரி இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வருது அவனுக்கு வந்து இப்போ ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து லைட்டு வேகத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்லி, வேறு கேலக்சிக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வருது, ப்ராஜெக்ட் வருது. இது சும்மா இமேஜின் பண்ணிக்கங்க நான் சொல்ல சொல்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா இவன் வந்து கிளம்பி போகிறான், கிளம்பி போகும்போது 2 பேருக்கும் வந்து ஒரு 18 வயசுன்னு இமேஜின் பண்ணிக்குவோம். 2 பேருக்கும் 18 வயசு தான். இவன் வந்து இவனுக்கு டாடா சொல்லி போயிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறான். லைட் வந்து எவ்வளோ வேகத்தில் போகும்னு உங்களுக்கே தெரியும், 1 செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் லைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அவன் வந்து ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து 1 செகண்ட்ல வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து கடந்துட்டான். இமேஜின் பண்ணுங்க, 1 செகண்ட்ல 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து கடந்துட்டான். ஆனால் அதே டிஸ்டன்ஸை நம்ம பூமியில் நின்று கவர் பண்ணும் போது எவ்வளோ நாள் ஆகும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதாவது 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து பூமியில் வந்து நீங்கள் சுற்றினீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணான், 1 செகண்ட்ல போய் சேர்ந்துட்டான். இதில் டிஃப்ரென்ஸ் லேக் ஆகுதுல, இவன் 1 செகண்ட்ல போயிட்டான். ஆனால் இந்த பூமியில் இருக்க அவனோட ட்வின் பிரதர் பூமியில் இருக்கவன் என்ன பண்ணுறான்னா அதே 3 லட்சம் கிலோமீட்டர் சுற்றுனானா ரொம்ப டைம் எடுக்கும். இதுதான் வந்து ஓரளவு கான்செப்ட்டு. ஆனால் வந்து இது ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும், நான் ரொம்ப சயின்டிஃபிக்காக உள்ளே போகாமல் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த பொருள் வந்து வெலாசிட்டி அதிகமாக இருக்கோ அந்த பொருள் வந்து டைம் வந்து கம்மியாகும். அதாவது இப்போ புரிஞ்சிச்சுல, இப்போ இவன் லைட்டு ஸ்பீடில் போகிறான், இவன் நார்மலாக இருக்கான், எர்த்தில் இருக்கான், இவன் 1 செகண்ட் 300 கிலோமீட்டர் கடந்துட்டான், 3 லட்சம் கிலோமீட்டர் கடந்துட்டான் சாரி. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் கிடக்குன்னா எத்தனை வருஷம் ஆகும், இதுதான் அந்த டைம் டிஃபரன்ஸ். திருப்பி அவன் வந்து பார்க்கும்போது அவனுக்கு 18 வயசு இருக்கும், இவனுக்கு ஒரு 70-80 வயசு இருக்கும். இதுதான் அந்த டைம் டிஃபரெண்ட். அப்போ பாருங்க நம்ம மெர்க்குரிக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தோம்னா இங்கே 170 நாள் முடிஞ்சிடும். இட்ஸ் அன் அமேசிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெர்க்குரியை வந்து யார் கண்டுபிடிச்சான்னு இது வரைக்கும் தெரியல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு 14th century BC பிஃபோர் கிரைஸ்டே கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு எக்ஸ்பிளைன் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இவ்வளோதான் மெர்க்குரியை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஆ சரி, இன்னொரு விஷயத்த முட்டுட்டேன். அதை பார்த்தீங்கன்னா மெர்க்குரி தான் வந்து செகண்ட் ஹார்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வீனஸ்ஸு, இதையும் சொல்லிக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மெர்க்குரியில் போய் இருக்கவே முடியாது. அப்புறம் மெர்க்குரியில் வந்து அட்மாஸ்பியர் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து கிராவிடேஷனல் புல் கம்மி, அதனால் வந்து கேஸஸ்லாம் வந்து வேகமாக ஃபாஸ்ட்டாக வருது, அதனால் என்ன பண்ணுன்னா அது அட்மாஸ்பியர்கிட்ட தப்பிச்சு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் நம்ம இதுலேருந்து தெரியும் போது நம்ம எர்த்து வந்து எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. எர்த்து, தண்ணி, அந்த அட்மாஸ்பியர், ஆக்சிஜனு, நைட்ரஜனு எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நம்ம அதை வந்து தான் இப்போ வந்து டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்கோம், அதான் வருத்தமான விஷயம். அதனால் நான் ஒன்று கேட்டுக்கிறேன், நம்ம எப்பயுமே வந்து கடவுள் இது நேச்சர் தான் நம்மளுக்கு கடவுள் பிரின்சிபல்.
அதை நம்ம பகைச்சுக்கிட்டோம்னா வந்து நம்மளுக்கு ஏதாவது திருப்பி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்ம என்ன பண்றோம்னா அதான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது இப்பயே பாத்தீங்கன்னா வந்து நம்ம பாப்புலேஷன் கம்மியாயிட்டு இருக்கு கொரோனா வைரஸ்னால. இது வந்து கொரோனா வைரஸ் வந்து நம்மள வந்து அடிச்சு இப்ப பாப்புலேஷனே ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. நம்ம ஏதாவது நேச்சருக்கு என்ன கொடுக்குறோமோ நேச்சரும் அதை தான் நம்மளுக்கு திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது நேச்சர்ன்றதும் ஒரு மிரர் மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம என்ன இங்க இருந்து பண்றோமோ அதான் திருப்பி நம்மளுக்கு பண்ணும். அதனால என்னன்னா வந்து எனக்கு என்னன்னா விருப்பம் என்னன்னா வந்து சேவ் நேச்சர் ஹேஷ்டாக் சேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் நிறைய இது போட்டுவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வந்து நேச்சரை எப்பயுமே பாதுகாக்கணும். எர்த்து எப்படி இருக்கு பாருங்க, மெர்குரி எப்படி இருக்கு, எர்த்து இதுல இருந்தே தெரியல எப்படி ஃபுல்லா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்னும் 20 நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க கொரோனா. அதனால அந்த 20 நாள் நம்ம வீட்டில இருந்து கொரோனாவை அடிச்சு திறந்தோம். இதுதான் என் வேண்டுகோள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமுத்துங்க. ஒரு நாளைக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடணும்னா நீங்க வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நான் நாளைக்கோ நாளைக்கோ போட்டுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம்.